தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். தந்தையே, நாங்கள் வாழ்வு பெறும் பொருட்டு உமது வாழ்வை எங்களுக்காக பரிசாக கொடுத்து எங்களை மீட்டு இரட்சித்திருக்கிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் உமது ஆசீர்வாதமான வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து அதன்படி வாழ எங்களை திடப்படுத்தி கொண்டு இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை நீர் சந்தித்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உமது அன்பினாலும் உமது இரக்கத்தினாலும் உமது பலத்தினாலும் அபிஷேகத்தினாலும் வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. நீரே இந்த உலகத்திற்கு கடந்து வந்தீர். நீரே எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக உமது உயிரை விட்டு மீட்டு ரட்சித்தீர். இந்த நாளிலும் கூட தந்தையே, நாங்கள் உம்மீது நம்பிக்கை வைத்து உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடம் வந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் உம்மிடமிருந்து எதையும் பெறாமல் திரும்பி செல்வது இல்லை என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி. இந்த நாளில் நீர் வல்லமையோடு இந்த உலகத்திற்கு கடந்து வருவீராக. ஆண்டவரே, இந்த நாளில் தகப்பனே, அந்த விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே கிருபையாய் எங்கள் மீது மனம் இறங்குவீராக. ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கக்கூடிய கல்லான இதயத்தை உமது கல்வாறு சிலுவையில் நாங்கள் ஆணை அடித்து அரைக்கிறோம் சுவாமி. அன்பார்ந்த இயேசுவே, உமது வார்த்தையின்படி யோவான் நற்செய்தி 8:36 இறை வார்த்தையில் சொல்லியிருக்கிறீரே, மகன் விடுதலை கொடுத்தால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை அடைவீர்கள் என்று சொன்னீரே. உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, உம்மால் மட்டுமே எங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். உம்மால் மட்டுமே எங்களுக்கு மீட்பை கொடுக்க முடியும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வது உமது இரக்கத்தினாலும் கிருபையினாலும் தான் என்பதை நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே. எங்களின் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு உதவியருளும் என்று தூய கன்னிமரியாளின் வழியாக உம்மிடம் மன்றாடுகிறோம். ஜபத்தை கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதின நற்செய்தி 10:1-7 முடிய இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு. முதலாவது பேதுரு என்னும் சீமோன். அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரியோ. செபதேயுவின் மகன் யாக்கோபு. அவருடைய சகோதரர் யோவான். பிலிப்பு. பர்தல்மேயு. தோமா. வரிதண்டவராகிய மத்தேயு. அல்பேவியின் மகன் யாக்கோபு. ததேயு. தீவிரவாதியாகிய இருந்த சீமோன். இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் இஸ்கரியோத். இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது,
பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம். சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம். மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. மிகவும் பிரியமானவர்களே, விண்ணுலகிலிருந்து மண்ணுலகத்திற்கு விண்ணரசு அதன் நற்செய்தி பறைசாற்ற வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மீட்பு பணியில் பங்கேற்க 12 திருத்தூதர்களை அழைக்கிறார். அதற்கு பிறகு கடவுள் அவருக்கு அதிகாரம் வழங்குகிறார். மூன்றாவதாக கடவுள் அவரை ஆசீர்வதித்து அனுப்பி வைக்கிறார். மூன்று காரியங்கள். ஒன்று, விண்ணரசு பணிக்காக கடவுளின் ஊழியம் செய்வதற்காக ஒரு சிலரே ஆண்டவர் அழைக்கிறார்கள். 12 பேரை அழைத்தார்கள். அழைத்தால் மட்டும் பத்தாது, அழைப்பு வாழ்க்கையில் கடவுளுடைய திருவுளம் நிறைவேற்ற வேண்டுமானால் ஒரு சில அதிகாரங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். விண்ணரசு இந்த மண்ணுலகில் நிறவுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு சில அதிகாரங்கள், ஆட்சியாளர்கள், அழகின் சூழ்ச்சிகள், விபரீதங்கள், இவற்றிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு கடவுள் அதிகாரம் வழங்குகிறார். உலகத்தில் கடவுளுடைய சாட்சிகளாக வாழ்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய உலகத்தின் சக்திகளை, அழகின் அதிகாரங்களை தோற்கடிக்கக்கூடிய அதிகாரத்தை கடவுள் அவருக்கு வழங்குகிறார். நெகமிய இறைவாக்கினர் கடவுளுடைய இரக்கம் பெற்று, கடவுளால் அழைக்கப்பெற்று, கடவுளால் ஈர்க்கப்பெற்று ஊழிய பணிக்காக போகும் பொழுது ஒரு சிலர், யூதையாவில் இருந்த சென்பெல்லாத், தோபியா, கெஷேப் மூன்று பேர் நெகமியாவினுடைய ஊழியத்திற்கு தடையாக, நீ ஊழியம் செய்ய வர வேண்டாம், கிளம்பி அரச அவைக்கு போ என்று அனுப்பப்பட்ட நெகமியாவை தடை செய்ய வருகின்ற பொழுது நெகமியா இறைவாக்கினர் கடவுளுடைய அன்பையும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, நான் வாபஸ் வாங்க மாட்டேன், விண்ணக கடவுளின் வெற்றி தரும் கரம் என்னோடுண்டு. நெகமியா 2:20, விண்ணக கடவுளின் வெற்றி தரும் கரம் என்னோடுண்டு. கடவுள் எனக்கு என்னுடைய ஊழியத்திலே வெற்றி தருவார். ஏனென்றால் என்னை அழைத்தவர், என்னை அனுப்பியவர், எனக்கு அதிகாரம் கொடுத்தவர் கடவுள் தான். அப்போ அழைக்கின்ற கடவுள் அதிகாரம் தருவார், அதிகாரம் தருகின்ற கடவுள் வெற்றி தருவார். இதுதான் நெகமியாவுக்கு இருந்த அந்த தீவிரமான நம்பிக்கையும் அவனுடைய ஜெபமும். அதனால அழைக்கப்பட்ட திருத்தூதர்கள் அதிகாரம் கொண்டவர்களாக முன்னேறுகின்ற பொழுது வாழ்க்கை பயணத்தில் இருக்கிற தடைகள் அவர்களை விட்டு நீங்கும். அதிகாரம் இல்லாதவர்களாக இருந்தால், கொலைகளாக இருந்திருந்தால் அவர்கள் திருத்தூது பணியில் முன்னேற முடியாது, வாபஸ் வாங்குவாங்க. அதனால் கிறிஸ்து தன்னுடைய நற்செய்தி பணிக்காக அழைக்கிறவர்களுக்கு விண்ணகத்தின் அதிகாரத்தை வழங்கி விண்ணரசை இந்த உலகத்திலே பறைசாற்றுவதற்கு ஆக அவர் உயர்த்துகிறார். அப்போ இப்படிப்பட்ட அதிகாரம் பெற்றவர்கள் கடவுளோடு இணைந்து அனுப்பப்படுகிறார்கள். ஒரு போகிற வழியிலெல்லாம் கடவுள் அவருக்கு துணையாக இருப்பார்கள். கடவுளுடைய அருக்கரம் அவருக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அதனால் இன்று நாம் ஆண்டவரோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, அழைக்கப்பட்டவர்கள் கோழைகளாக வாபஸ் வாங்காமல் அதிகாரம் கொண்டவர்களாக, கிறிஸ்துவின் அதே அதிகாரம், பேய்களை ஓட்டுவதற்கும் நோய்களை விலக்குவதற்குமான அதிகாரம் கொண்டவர்களாக வல்லமையோடு இந்த மண்ணுலகில தங்களது ஊழியம் செய்யக்கூடிய அபிஷேகம் எல்லா மெய்ப்பர்களுக்கும் தாருமென்று இன்று நாம் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறை மக்களே, இந்த நாள் முழுவதையும் ஆண்டவருடைய கரங்களில் நாம் ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய குடும்பத்தையும் குடும்பத்தினரையும் தெய்வீக கரங்களில் அர்ப்பணித்து நாம் ஆண்டவரை ஸ்துதிப்போமா? இந்த உலகம் முழுவதற்குமாக நாம் ஜெபிப்போமா? ஸ்துதித்து கொண்டிருக்கும் பொழுதே பலவிதமான விடுதலைகள் நம்மிலும் நம் குடும்பத்திலும் தேசத்திலும் உருவாகுவதற்காக ஜெபிப்போமா? திருப்பாடல் 23 படி
ஆண்டவர் நம் ஆயன். அந்த ஆயினிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? உண்டு சேர் நாம் ஸ்துதிப்போம். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. குடும்பத்திலுள்ள ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து நாம் ஸ்துதிப்போமா. நம்முடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், கூட பிறந்த சகோதர சகோதரிகள், தாத்தா பாட்டிகள், அத்தனை பேரும் ஒப்புக் கொடுத்து தேவன் எங்கள் மீது இரக்கமாயிரும் என்று ஸ்துதிப்போமா. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. எல்லா வேதனைகள் நீங்கட்டும், எல்லா நெருக்கடிகள் நீங்கட்டும், எல்லா துன்பத்துயரங்கள் விலகட்டும், பொருளாதார கஷ்டங்கள் விலகட்டும், சண்டை சச்சரவுகள் விலகட்டும், குடும்பத்தில் ஐக்கியமும் சமாதானமும் உருவாகட்டும். ஸ்துதிப்போம். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. ஓ தெய்வமே, திருப்பாடல் 91-ன் படி உமது தூதர்களை அனுப்புமாண்டவரே, எங்களை பாதுகாத்தருளமாண்டவரே, போகும் பொழுதும் வரும் பொழுதும் உமது பாதுகாப்பு எங்களுக்கு தாருமாண்டவரே. தூய இரத்த கோட்டைக்குள் எங்களை பாதுகாத்தருளும். திருச்செல்வையின் பாதுகாப்பு எங்களுக்கு தாரும். ஆண்டவருடைய இறைவார்த்தின் அபிஷேகங்களுக்கு தாருமாண்டவரே. எல்லாவிதமான கஷ்டங்களும் துன்ப துயரங்களும் நீங்குவதாக. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அந்தகார சக்திகள் விலகட்டும், அசுத்தாவிகள் விலகட்டும், செய்வன கட்டுகள் உடைந்து போகட்டும். பில்லு சூனிய பாதிப்புகளில் எங்களை காப்பாற்றுமாண்டவரே. எல்லாவிதமான அவலங்கள், நஷ்டங்கள், துன்ப துயரங்கள் நீங்குவதாக. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆறுதலின் நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக, மகிழ்ச்சியின் நாளாகின்ற அமையட்டும் ஆண்டவரே. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. தேவன் உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு மகனும் மகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற எல்லா ஜப விண்ணப்பங்களும், எல்லா கருத்துக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. தாய் திருச்சபையோடு இணைந்து, திரு தந்தையோடு இணைந்து, ஆயர்களோடும் குருக்களோடும் இணைந்து, ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கின்றோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த நாள் முழுவதும் ஒளியின் நாளாக, மகிழ்ச்சியின் நாளாக அமையட்டும். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.